இருட்டடிப்பு செய்யப்பட்ட களப்பிரர் வரலாறு பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாடுனாவே சேர சோழ பாண்டியர்களை தான் போற்றி புகழ்வோம். ஆனா அவங்களையும் ஒத்தையாளு வெற்றி பெற்ற மன்னர்கள் தான் இந்த களப்பிரர்கள். நம்ம மூவேந்தர்களையே போற்றி சொல்லும் போது இந்த மூவேந்தர்களை வெற்றி பெற்ற இந்த களப்பிரர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வீரர்களா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்போ அவங்களோட அறிவு, அவங்களோட திறமை, அவங்களோட போர்ப்படை, அவங்களோட வீரர்கள், அவங்களோட வீரம்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, 300 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை முழுக்கவே ஒத்தையாண்மை ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த களப்பிரர்கள். இந்த களப்பிரர்களுக்கு பயந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்துட்டு மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. சேரர்கள் வந்துட்டு கேரளாவில் உள்ள மலைப்பகுதிகளிலையும், பாண்டியர்கள் வந்துட்டு இலங்கையிலையும், சோழர்கள் வந்துட்டு ஆந்திர பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கடப்பை நெல்லூர் பகுதிகளிலையும் தனியாக என்ன ஆட்சி செஞ்சுருக்காங்க. களப்பிரர்களோட ஆட்சி காலத்தில் பாலிமொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழியில் தமிழ் நூல்கள் பல தோன்றியிருக்கு. இவங்களோட ஆட்சி காலத்தில் சமணமும் பௌத்தமும் சிறப்பாக விளங்கியிருக்கு. என்னதான் களப்பிரர்கள் வந்துட்டு பாலிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் தமிழ்மொழியில் பல இலக்கியங்கள் தோன்றிதான் இருக்கு. இந்த களப்பிரர்களோட சின்னமாக யானையை பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயத்தில் என்ன இருக்குதுன்னா, சேரர்களோட விற்கொடியில் இருக்கிற வில்லும், சோழர்களோட புலிக்கொடியில் இருக்கிற புலியும், பாண்டியர்களோட மீன்கொடியில் இருக்க மீனும் ஒரு போர் வீரனுக்கு கீழே இருக்கமாக இருக்குது. அந்த போர் வீரனுக்கு பக்கத்தில் யானை காணப்படுது. இது மூலியமா இது வந்து களப்பிரர்களோட நாணயம்னு உறுதியாக சொல்ல முடியும். இவங்க தான் சேர சோழ பாண்டியர்கள வெற்றி பெற்று முழு தமிழ்நாட்டையும் 300 ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா களப்பிரர்கள்ட்டேருந்து சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சிம்ம விஷ்ணு பல்லவன் வந்து மீட்டர்றாரு. பாண்டிய நாட்டை வந்துட்டு கடுங்கோன் பாண்டியனும் மீட்டர்றாரு. அதே மாதிரி சேர நாட்டையும் பெயர் தெரியாத ஒரு சேர மன்னன் வந்து மீட்டர்றாரு. அது வரைக்குமே தமிழ்நாடு முழுக்க களப்பிரர்கள் கீழே தான் இருந்திருக்கு. களப்பிரர்களோட ஆட்சி காலம் வந்துட்டு இரண்டு காலமாக இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர்களோட பகுதிகளை வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்யும் போது அந்த பகுதியில் கட்டப்பட்டிருந்த சின்னங்கள்லாம் அழிக்கப்பட்டிருந்திருக்கும். ஆனால் அப்படி ஆகலை. உதாரணமாக கரிகால சோழன் கட்டின கல்லணை வந்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது வந்துட்டு சோழர்களால் தானே கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அழிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த 300 வருஷத்தில் எப்போ வேணால் அழிச்சிருந்துருக்கலாம். இதுபடி பார்க்கும்போது மக்களோட நலனில் தான் நாட்டோட நலனும் மன்னனோட நலனும் இருக்குங்கிறத புரிஞ்சிருந்துருக்காங்க. இந்த களப்பிரர்கள் வந்துட்டு சேர சோழ பாண்டியர்களை பிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி இவங்களை விடுவிக்கணும்னா களப்பிரர்களை வந்துட்டு போற்றி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. இந்த களப்பிரர்களோட வரலாற்றோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் பற்றி ஏதாவது பேசணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செயலுக்கு பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுங்க.